Hi, hello and welcome. This is A. Charulata from Chengalpet, St. Paul's. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 11 ஓட ஸ்பெஷல் ஜர்னல் என்ட்ரிஸ் பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். ஏற்கனவே பண்ணதான ஜர்னல் என்ட்ரிஸ் சும்மா ஒரு ரீகேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீல் கோ ஃபார் ஸ்பெஷல் என்ட்ரிஸ். ஓகே, கேஷ் டெபாசிட்டட் இன் டு பேங்க். கேஷ் எடுத்து நம்ம பேங்க்ல போட போறோம். அப்ப பேங்க் இஸ் அ ரிசீவர், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே, கேஷ் கோஸ் அவுட் ஆஃப் த பிசினஸ். நெக்ஸ்ட், கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ். திஸ் இஸ் த transaction relating to the proprietor. Okay, the owner போடுற அமௌண்ட்டுக்கு பேரு கேபிட்டல், ஓனர் எடுக்கிற அமௌண்ட்டுக்கு பேரு டிராயிங்ஸ். சோ ஹி இஸ் வித்ட்ராயிங் ஃப்ரம் த பேங்க். சோ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் எழுதலாம் இதை. ஆர் சின்ஸ் இட் இஸ் அ பேங்க், வி கேன் யூஸ் பேங்க் இன்ஸ்டெட் ஆஃப் கேஷ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆபீஸ் யூஸ். சோ இப்போ வந்து ஹி இஸ் டேக்கிங் த மணி ஃப்ரம் த பேங்க் for the purpose of office use. அப்ப ஆபீஸ்க்கு என்ன வருது? கேஷ் வருது பிசினஸ்க்கு. சோ பிசினஸ் பர்பஸ்க்காக எடுத்துக்கிற போது கேஷ் கம்ஸ் இன் டு த பிசினஸ். சோ வி ஆர் டெபிட்டிங் த கேஷ் சின்ஸ் இட் இஸ் டேக்கன் அவுட் ஃப்ரம் த பேங்க் டு பேங்க். சோ வி ஆர் கிரெடிட்டிங் த பேங்க் அக்கௌண்ட். ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். நவ் வி வில் கோ ஃபார் த ஸ்பெஷல் ஜர்னல் என்ட்ரிஸ். ரைட், நவ் கம்மிங் பேக் டு த ஸ்பெஷல் ஜர்னல் என்ட்ரிஸ். ஸ்பெஷல் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஒன்னும் பயந்துக்க வேண்டாம். சின்ன இது இதெல்லாம் வந்து நார்மலா நம்ம பர்ச்சேஸ், சேல்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அதெல்லாம் நார்மலா உள்ள என்ட்ரி. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது, அவ்வளவுதான். ஓகேவா? டவர்ஸ் கிவன் ஆஸ் சேரிட்டிஸ் அப்படின்னா, அப்ப சேரிட்டிஸ் அப்படின்னா நம்ம எதுக்கோ தானமா கொடுத்துருப்போம். ஓகேவா? அது வந்து நம்ம பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா அது நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். சோ நம்ம என்ன பண்றோம், இந்த டவர்ஸ் அப்படிங்கிறது கூட்ஸ். ஓகேவா? இந்த கூட்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல வி ஆர் டேக்கிங் இட் இன் டு அஸ் அ நாமினல் அக்கௌண்ட் அண்ட் வி ஆர் கிரெடிட்டிங் இட். ஓகேவா? கூட்ஸ் வெளில போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம கூட்ஸ வந்து நாமினல் அக்கௌண்டா எடுத்துட்டு, சேரிட்டிஸ வந்து எக்ஸ்பென்சஸா எடுத்துட்டு, சேரிட்டிஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஏன் இது ஸ்பெஷல் ஜர்னல் என்ட்ரிஸ் அப்படின்றனா, இந்த இடத்துல எல்லாமே வந்து அந்த பர்ச்சேஸ்ங்கிறத வந்து நம்ம எப்பவுமே டெபிட்ல தான் யூஸ் பண்ணிருக்கோம், சேல்ஸ் எப்பவுமே கிரெடிட்ல தான் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த சில டிரான்சாக்சன்ஸ்ல மட்டும் பர்ச்சேஸ நம்ம வந்து நாமினல் அக்கௌண்டா ட்ரீட் பண்ணி கிரெடிட் பண்ணிருக்கோம். ஓகே, யூ அண்டர்ஸ்டுட் திஸ்? சோ டவல்ஸ் அப்படிங்கிறது இங்க கூட்ஸ். ஓகே, சோ டெபிட் த எக்ஸ்பென்சஸ். ஓகே, சேரிட்டிஸ்ங்கிறது எக்ஸ்பென்சஸ், டவல்ஸ் அப்படிங்கறதும் நாமினல் அக்கௌண்ட் கம்ஸ் அண்டர் த கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகே, சோ சேரிட்டிஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். நவ் கம்மிங் டு த நெக்ஸ்ட் டிரான்சாக்சன், ஷர்ட்ஸ் டேக்கன் ஓவர் பை ஏ ஃபார் பர்சனல் யூஸ். இப்போ இது நம்ம வந்து ஏ அப்படிங்கிறது ஓனர், இது வந்து டிரான்சாக்சன் ரிலேட்டிங் டு த ப்ரொப்ரைட்டர் ஆர் த ஓனர். ஓகேவா? இதை எப்படி நான் அதை ஓனர் அதாவது ப்ரொப்ரைட்டர்னு சொல்றேன்னா, ஃபார் பர்சனல் யூஸ் அப்படிங்கும் போது இட் இஸ் அண்டர்ஸ்டுட் ஏ இஸ் அ ஓனர் ஆஃப் த பிசினஸ். ஓகே, அப்போ இது வந்து ஓனர் வந்து வென் ஹி வித்ட்ராஸ் த மணி ஃபார் த பர்சனல் யூஸ்னா என்ன பண்ணணும், இஃப் ஹி வித்ட்ராஸ் த மணி ஃபார் த ஆபீஸ் யூஸ்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத இப்ப ரீகேப்ல நான் உங்களுக்கு சொன்னேன். சோ பர்சனல் யூஸுக்காக எடுத்தார்னா வி சே இட் ஆஸ் டிராயிங்ஸ். சோ இப்போ இத வந்து டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஏன் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னா, ஷர்ட்ஸ்ங்கிறது கூட்ஸ், அதை இங்க நாமினல் அக்கௌண்டா எடுத்துருக்கோம். சோ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகே, நவ் கம்மிங் டு த நெக்ஸ்ட் டிரான்சாக்சன், சாரீஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸ். ஃப்ரீ சாம்பிள்ஸ் எப்ப நம்ம கொடுப்போம் அப்படின்னா, நம்மளுடைய சேல்ஸ் ப்ரமோட் பண்றதுக்காக, நம்மளுடைய சேல்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சில சமயம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம். அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். இங்க வந்து இந்த ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுக்கறதும் நமக்கு அது ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். அது வந்து நம்ம என்ன வார்த்தையை யூஸ் பண்றோம்னா, வி ஆர் நாட் யூசிங் இட் ஆஸ் அட்வர்டைஸ்மெண்ட், வி ஆர் யூசிங் இட் ஆஸ் சேல்ஸ் ப்ரமோஷன். நம்மளுடைய சேல்ஸ் ப்ரமோட் பண்றதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்றோம், ஃப்ரீயா சாம்பிள்ஸ கொடுக்கறோம். சோ இட் இஸ் அன் எக்ஸ்பென்சஸ். சோ வி ஆர் டெபிட்டிங் த சேல்ஸ் ப்ரமோஷன் அக்கௌண்ட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகே, ஹியர் ஆல்சோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பிகாஸ் சாரி இஸ் த கூட்ஸ். ஓகே, டேக்கிங் இன் டு த நாமினல் அக்கௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் டிரான்சாக்சன், மே 4th டிரான்சாக்சன், கூட்ஸ் அவன் கொடுத்துட்டான். பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்கான், டேபிள் கிளாத்ஸ். டேபிள் கிளாத்ஸ் யூஸ் ஃபார் த ஆபீஸ் யூஸ். சோ இப்போ இந்த டேபிள் கிளாத்ஸ் அப்படிங்கிறது அதுவும் நமக்கு கூட்ஸ் தான். இன்னொரு பர்பஸ் சொல்லியிருக்கான், ஃபார் ஆபீஸ் யூஸ் அப்படிங்கறதுனால
it is an expenses, so it is treated as office expenses account debit to purchase. Coming to the last special entry, cash of rupees 10,000 was stolen from the cash box. அதாவது ஆபீஸ்ல வச்சிருந்த காசு என்ன ஆயிடுச்சு, திருடு போயிடுச்சு. Stolen na, taken away from someone without knowing. ஓகேவா? இந்த stolen ங்கற வார்த்தைக்கு theft அப்படிங்கற வார்த்தை கூட யூஸ் பண்ணுவாங்க. டிரான்சாக்ஷன்ல அந்த மாதிரி சொல்வாங்க. 10,000 was out of theft அப்படினு சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? They can use either word. இத வந்து theft தான் நமக்கு திருடு போயிடுச்சு அப்படிங்கற வார்த்தை தான் அது, வேற ஒண்ணும் கிடையாது. சோ அதுவும் வந்து loss. Theft, stolen அப்படிங்கிறது என்னது? நமக்கு பிசினஸ்க்கு லாஸ். நாமினல் அக்கவுண்டோட ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். அப்ப லாஸ்ங்கிறது டெபிட். சோ லாஸ் ஃப்ரம் theft டு கேஷ் அக்கவுண்ட். கேஷ் போயிடுச்சு இல்லையா, அதனால இந்த இடத்துல லாஸ் பை theft அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட். சோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஆல் தி ஜர்னல் என்ட்ரிஸ் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட். ஒன்ஸ் அகேன் யூ கேன் நாட் சீ தி லாஸ்ட் ஜர்னல் என்ட்ரி, ரைட்? வெயிட். So almost all the journal entries I have completed relating to the cash, credit, sales return, purchase return, bad debts, bills of exchange, மொத்தமே நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த காம்பவுண்ட் என்ட்ரி கூட நான் ஒன்று சொல்லியாச்சு. ஒரே ஒரு காம்பவுண்ட் என்ட்ரி நான் வந்து டிஸ்கவுண்ட் அலௌடுக்கு என்ட்ரி கொடுத்தேன், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுக்கு தான் கொடுக்கல. மேபி அதையும் நான் இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா வி ஹவ் கம்ப்ளீட்டட் த ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய டெக்ஸ்ட் புக் எடுத்து சம் நம்பரை ஆரம்பிங்க. யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட் இன் யோர் கிளாஸ் ஒர்க் ஸோ தட் ஏதாவது டவுட் வந்ததுன்னா யூ கேன் கோ அண்ட் வாட்ச் இன் மை வீடியோ. ஏன்னா இது ரிலேட்டிங் டு த கேஷா, கிரெடிட்டா, ரிட்டர்ன்ஸா என்னன்னு பார்த்து அந்த வீடியோ கரெக்டாக நீங்கள் பார்த்து யூ கேன் ரெக்டிஃபை. என்ன தப்பு இருந்ததுன்னா ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இஃப் அட் ஆல் யூ ஹாவ் அ டவுட், ஃபீல் ஃப்ரீ டு புட் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ் அண்ட் ஆஸ்க் இட் ஆர் ஓவர் ஃபோன். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். நான் இப்போ அந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுக்கான ஜேர்னல் என்ட்ரியோ ஐ வில் கம்ப்ளீட் இட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ காம்பவுண்ட் என்ட்ரி. பெய்ட் ரூபீஸ் 4,800 இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் ரூபீஸ் 5,000 டியூ டு கிரெடிட்டார் கீர்த்தனா. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃப்ரம் த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, நாம பே பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆயிருக்கு, கேஷ் வெளில போயிருக்கு. ஓகேவா? இது நான் காம்பவுண்ட் என்ட்ரிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் என்ன மூணு அக்கௌண்ட் எஃபெக்ட் ஆயிருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கீர்த்தனா பர்சனல் அக்கௌண்ட்டு, அப்புறம் பெய்டுன்றதுனால கேஷ் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறமா அந்த டிஃபரன்ஸ் வருது பாருங்க 4,800 5,000, அது வந்து டிஸ்கவுண்ட். ஓகேவா? நாம பே பண்ணிருக்கிறது வந்து 4,800 தான் பே பண்ணியிருக்கோம் அவுட் ஆஃப் 5,000. அப்ப நம்ம வி ஆர் ரிசீவிங் த டிஸ்கவுண்ட். ஸோ இட் இஸ் அ இன்கம் ஃபார் த பிஸ்னஸ். அப்போ இன்கம் எல்லாம் என்ன பண்ணும், கிரெடிட் தான் பண்ணணும். ஸோ என்ன த்ரீ அக்கௌண்ட்ஸ், பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். கீர்த்தனா இஸ் அ ரிசீவர், ஸோ டெபிட் பண்ணு. கேஷ் கோஸ் அவுட், அதை கிரெடிட் பண்ற. டிஸ்கவுண்ட்ங்கிறது நமக்கு கெயின், அதையும் நம்ம கிரெடிட் பண்ணணும். ஓகேவா? சின்ஸ் த்ரீ அக்கௌண்ட்ஸ் ஆர் இன்வால்வ் வி ஆர் காலிங் இட் அஸ் அ காம்பவுண்ட் என்ட்ரி. ஓகே, இப்போ கீர்த்தனா அக்கௌண்ட் டெபிட், டூ கேஷ் அக்கௌண்ட், டூ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு போடணும். கீர்த்தனா அக்கௌண்ட்ல ஃபுல் ஹோல் அந்த 5,000 போடுங்க. கேஷ்ல எவ்வளவு நம்ம பே பண்ணிருக்கோம், 4,800 போடுங்க. டிஸ்கவுண்ட் ரிசீவ் எவ்வளோ, 200. ஓகே, so hope you are clear with this. okay, கீர்த்தனா அக்கௌண்ட் டெபிட்ல 5,000 போட்டாச்சு. டெபிட்ல 5,000 இருக்கு, கிரெடிட்ல இருக்க 4,800 200 ஆட் பண்ணா வி கெட் 5,000. எவ்ரி டைம் யூ செக் தட் த அமௌண்ட் இன் த டெபிட் சைட் ஷுட் பி ஈக்குவல் டு த அமௌண்ட் இன் த கிரெடிட் சைட். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த ஜர்னல் என்ட்ரிஸ். நம்ம நெக்ஸ்ட் வி ஹாவ் டு கோ ஃபார் த நெக்ஸ்ட் சாப்டர். ஃபீல் ஃப்ரீ டு கிவ் த கமெண்ட்ஸ். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரொசீட் பண்றேன். இஃப் யூ வாண்ட் மீ டு டூ த டெக்ஸ்ட் புக் சம்ஸா, இல்ல ஷால் ஐ கோ ஃபார் த மூவ் ஃபார் த நெக்ஸ்ட் சாப்டரா அப்படிங்கறத, ஒன்லி வென் ஐ ரிசீவ் த கமெண்ட்ஸ் ஃப்ரம் யூ ஐ வில் ஃபாலோ தட். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். தேங்க்யூ. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கம்ப்ளீட் பிளேலிஸ்டுக்கான இத லிங்கை கொடுக்குறேன், அதை பாருங்க. யூ வில் ஹாவ் அ தரோ நாலேஜ் ஆஃப் ஜேர்னல்ஸ். யூ வில் பி அ மாஸ்டர் இன் ஜேர்னல்ஸ் வென் யூ சி ஆல் மை வீடியோஸ். தேங்க்யூ.